இன்னைக்கு பார்க்குற பாடல் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் திருவாட்டை 44வது பதிகம், அதில் வந்து 3வது பாடல். அப்போது இந்த 3வது பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, பேரிண்ட நாயகன் எம்பெருமான் சிவனை வந்து தன்னோட அநாகத்தால் வந்து குடி புக வச்சு அங்கே அவரை நிலைநாட்டி அவரை வந்து அங்கே வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த திருமால் அனுபவத்தை அந்த அருள் அனுபவத்தை கிடச்சா அவங்களும் அந்த அடியாரும் சிவபெருமானும் ஒன்று கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ இந்த பாடலோடைய சூட்சமம் என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ அநாகத்தா சக்கராங்கிறது வந்து இருதய குழியில் இருக்கக்கூடிய இருக்கிற மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அநாகத்தா. அப்போ இந்த அநாகத்தா தான் சென்டர், மொத்தம் 7 சக்ராஸ் இருக்குது. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தா விஷூதி ஆக்னை சசரணயம் சசரணாமம் துரியுதம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் வந்து 10வது வாரம். அப்போ இதை வழி போய் சேர்றதுக்கு வந்து நம்ம மூலாதாரத்தில் இந்த குண்டலினின்னு சொல்கிறோம். குண்டலினி சக்திங்கிறது நம்ம மூலாதாரம், முதுகெலும்புக்கு தண்டுக்கு கீழே இருக்கிறது. அப்போ அந்த மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கடுத்தது சுவாதிஷ்டானம், அது வந்து தொப்புளுக்கு கீழே வரும். மணிப்பூரகம் அநாகத்தா. அப்போ இந்த அநாகத்தாவோடைய தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மறுபிறவி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சா அநாகத்தாவுக்கு மேலே கொண்டு போகணும். நம்மளுடைய உயிர் ஆற்றலையும் சக்ராசையும் எண்ணங்களையும் சுவாசத்தையும் ஒருங்கிணைத்து மேல் நோக்கி செல்வது தான் இதோடைய நோக்கம். அதே வந்து அநாகத்தாவுக்கு கீழே இருக்கக்கூடிய மறுபிறவி போகத்துக்கு அடிமையாகிறது, ரோகியாக இருக்கிறது, போகியாக இருக்கிறது எல்லாமே அநாகத்தாவுக்கு கீழே இருக்கிறது. அப்போது நம்மளுடைய மூலாதாரத்துலேருந்து மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம் மேலே போச்சு அப்படின்னா, நம்ம வந்து உலக இன்பத்தில் வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்துடும். அந்த சக்கராசிலேருந்து மேலே வேணும் அப்படின்னா, நம்ம மேல் நோக்கி செல்லணும், மேல் நோக்கி நம்மளுடைய சுவாசத்தை வாசியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றது அதோடைய அர்த்தம். இப்போ இதை ஒரு உதாரணமாக நான் சொல்ல பாருங்க. வருவன் திருவடை மருதூர் திருத்தலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற அரசன், சோழ நாட்டு அரசன் வந்து இருந்தார். அப்போ வருவன் பாண்டி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லாவற்றையுமே ஒரு சிவ பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாரு, அது ஒரு வேப்ப பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. அதை சிவஸ்வரூபமாக பார்த்து, என்னடா இவ்வளோ வேப்ப இத்தனை சிவலிங்கம் வந்து வெயிலில் காஞ்சிட்டு மலையில் காஞ்சிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஊர் மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஊர் பந்தல் போட சொல்லிட்டார். அதுக்கு வந்து தோரணம் கட்ட சொல்லி பந்தல் போட சொல்லிட்டார். அப்போ அந்த மரத்துக்கு வந்து பந்தல் போட்டார், நிழல் கூடம் போட்டார் மரத்துக்கு. ஏன்னா அந்த லிங்கம் அந்த வேப்ப காய் வந்து லிங்க சுரூபியாக அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ பார்வைக்கு வந்து லிங்க சுரூபியாக தெரியுது. இப்போ இதில் வந்து அறிவு கொண்டு பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ அறிவு கொண்டு பார்க்குற மாதிரி இருந்தால், யாரோ ஒருத்தர் தவறிடுறாங்க, ஏதோ ஒரு ஊரில் தவறிடுறாங்கன்னா, நம்ம வந்து அவர் நினச்சி வந்து இங்கே வருத்தப்படனாலும் அவருக்கு தெரிய போதா அப்படிங்கிறதும் அறிவுபூர்வமாக நம்ம கேள்வியை எழுப்பலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், போக முடியாத சூழ்நிலைக்கு இங்கேருந்து வருத்தப்படுறோம் அழுகிறோன்றன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து தவறிடுறாரு, அவரை பார்க்க முடில, அவரை நினச்சி நம்ம இங்கே வருத்தப்பட்டு அழுகிற ஒரு வேதனைக்கு உள்ளாகி அழுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அறிவுபூர்வமாக வராது, உணர்வுபூர்வமாக தான் வரும். அறிவு வேறு, உணர்வு வேறு. இப்போ அறிவுபூர்வமாக வந்தது அப்படின்னா அது வேறு, உணர்வுபூர்வமாக வந்ததுன்னா அது வேறு. அப்போ இது வந்து உணர்வுபூர்வமாக அவரை நிலைநாட்டுறதுங்கிறது, இருதயத்துக்குள்ளே அவரை கொண்டு வர்றதுங்கிறது, அவரை சதா சிந்தனை பண்ணுறது, எந்த ஒரு செயல்களும் அவர் கூட முடிச்சு போடுறது, எந்த ஒரு சூழ்நிலையும் அவரோட சேர்க்கிறது, எந்த ஒரு நிகழ்ச்சியும் நிகழ்வையும் அவருக்கான நிகழ்வுன்னு நம்ம வந்து சதா காலம் அவருடைய சிந்தனையில் நம்ம சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த அநாகத்தா சக்கராஸ் வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்போது அது ஒன்று நிகழ்வு நடக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு இரவு நேரத்தில் வந்து மழை பெய்யும் காலத்தில் வந்து என்ன பண்ணோன்னா, தவளை வந்து சத்தம் எழுப்பும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஹரஹரஹரன்னு சொல்லுது. அது வந்து ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க இது மழை வர்றதுக்கான அறிகுறி வந்து அந்த தவளை சத்தம் எழுப்புது அப்படின்னாலும், இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது ஹரஹர மகாதேவா சொல்லுது, ஹரஹரஹரன்னு சவுண்டு ஓடுது, இது வந்து சிவனுடைய இது. அப்போ அவருடைய கேட்குற அதாவது பார்வையிலும் சிவன் தான், கேள்வி ஒரு சப்தம் வந்தால் கூட இது சிவனுக்கான சப்தம் தான். பேரின்ப நாயகனுடைய பேர் நாமத்தை தான் அந்த ஜபிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தானியங்களை போட சொல்கிறார். அப்போது இங்கேயும் வந்து செவி கொடுக்குற இடத்துலையும் வந்து சிவபெருமானை வந்து சம்மந்தப்படுத்துகிறாரு, பார்வையிலையும் சம்மந்தப்படுத்துகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு திருமணம் ஆகுது, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பெண் ஒரு அழகான பெண் திருமணத்திற்கு பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அறிவும்
ஹரியும் அன்பும் ப்ளஸ் வந்து அழகும் வந்து சிவந்த பெருமான் தான், இப்போ வந்து அழகான பொண்ணு சிவன் தான் அப்படின்னு சிவரூபத்தில் பார்த்துட்டு கொண்டு போய் கோயிலில் விட்டு வந்துடுறாரு. அவர் உண்மையிலேயே சிவனே வந்து பெண்ணாக வர்றதுனால அந்த கோயிலில் வந்து அந்த சிவனோட பேரின்ப நாயனோட கலக்கும்போது அந்த என்ன ஆயிடுது, கை மட்டும் வெளியில் நிற்குது. அப்போ வந்து இவர் போய் பிரபுட்டை கேட்குறாரு, ஏன் பிரபு நான் வந்து அக்னி சாட்சியாக பிடிச்சி அந்த கையை பிடிச்சனால எனக்கு வந்து நீங்கள் அந்த கையை வந்து உள்வாங்காமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா பெண் கொடுத்த இடத்துலேருந்து வந்து கேள்வி கேட்பாங்க, நீ வந்து சொல்லும்போது அதை வந்து நம்ப மாட்டாங்க, அதனால் நான் வந்து கை வெளியில் வச்சுருக்கேன், அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நான் ஒன்றாயிடுவேன் அப்படின்ற. அப்போது அருள் அனுபவம் பெற்றவர் எல்லோரும் வந்து அருளாளருக்கு வந்து இறைவனுக்கு சமம், சசர நாமத்துக்கு மேலே உங்களோட உயிராற்றலை நீங்கள் கொண்டு போனால், உங்களோட வாசியை மேலே ஏற்றினால், மூச்சியை வந்து மேலே ஏற்றினால், உங்கள் எண்ணங்கள் பூராமல் என்ன ஆகிடும், இறைவனோட தொடர்பு கொண்டு நீங்கள் இறைவனோட ஒன்றிணைந்து உலக விஷயங்கள்லேருந்து விடுபடுவீங்க. உலக விஷயங்கள் விடுபடும்போது நீங்களும் அருளாளரும் இறைவனும் சிவனடியாரும் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. அதான் இந்த பாட்டில் வந்து மாலும் கோணும் வேண்டியன் அருள் செய்தது ஈசன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் ஆரம்பிக்கும். அதாவது திருமால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இந்த சக்கர ஆயுதங்கள் கேட்பார் இறைவன்ட்ட, அப்போ அதையும் சிவன் பெருமான் கொடுக்குறாரு. பிரம்மா அயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாலாம் திருமால் அயன்னா பிரம்மா, பிரம்மா என்ன பண்ணுறாருனா, எனக்கும் அஞ்சு தலை சிவனுக்கும் அஞ்சு தலைங்கும் போது ஒரு கபாலத்தை வெட்டுற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ அவருக்கு வந்து அந்த அகங்காரம் வந்துடுது. அப்போ வந்து பிரம்மத்தி தோஷம் வரும்போது, பிரம்மத்தி தோஷம் நீங்குவதற்காக சிவன் பெருமான்கிட்ட தவம் செஞ்சு கேட்கும்போது, பிரம்மத்தி தோஷம் நீங்கி அவருக்கு வந்து பிறப்புக்கார அதாவது வந்து படைக்கும் பதவியை கொடுக்குறாரு சிவபெருமான். இந்த மாதிரி கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இவங்க எல்லாமே தேவலோகத்தில் இருக்காங்க, ஆனால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து என்ன கேட்குறோம், நீ மட்டும் போதும்னு கேட்குறோம். அப்போ நீ மட்டும் போதும்னு கேட்டால் மட்டும்தான் நம்மளால இந்த இந்த பிறவியிலேருந்து விடுபட்டு இந்த வேதனைகள் இந்த துக்கம் நிறைந்த இந்த உலகத்திலேருந்து, ஏமாற்றம் நிறைந்த இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு நம்ம மேல் நோகத்துக்கு நம்ம வந்து போக முடியும், அதற்கான வழி வந்து இதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்கிறாங்க. ஸோ வந்து அவர் வந்து அருவி, ஒரு கருணை நிறைந்த அன்பு நிறைந்த ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு கருணையை பொழிகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். நம்ம வந்து நம்மளை சதா சுரபியாக, அதாவது சதா அவருக்கு வந்து சதா பிரணாமியாக வந்து சதாவாசியாக அவரை நினைத்து கொண்டே இருந்தால் வந்து நமக்கு இந்த சஹஸ்ரநாமம் இயங்க ஆரம்பிச்சிடும். இது இயங்குவதற்காக இயக்கக்கூடாது, அவரை நினைவில் வந்து உள்வாங்கிட்டால், அந்த மூச்சியை ஒன்று கூட சிவபெருமானை கலந்துட்டால் இந்த சஹஸ்ரநாமம் வந்து இயங்கிடும், ஷார்ட்கட்டுக்கு மேலே போயிடலாம். உலக வாழ்க்கையில் நம்ம வந்து விஷயங்களில் வந்து அடிமையாகி அதில் துன்படுறதை விட மேலோகம் போகும்போது நமக்கு பேரின்பத்தையும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலோட வச்சுட்டு